Hello friends, welcome to Southern Food Fire channel. Please support our channel, subscribe pannunga, like pannunga, share pannunga, marakama bell button click pannunga. Explore the food in you. Chada, innikku nama paaka poradhu veg pulao. Nama idha coconut milk vechi nama panna porom. தேங்காய் பாலில் பண்ண வெஜிடபிள் புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் சாப்பிடாதவங்க கூட இதை வச்சு சாப்பிடுவாங்க. இதை நாலு பேருக்கு சர்வ் பண்ணலாம். 15 நிமிஷம் ஆகும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண. அப்புறமா குக் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். என்ன எவ்வளோ எவ்வளோ தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பேனில் நம்ம நெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு விட்டுக்கணும். இதை நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம எல்லா ஸ்பைசஸும் சேர்க்க போகிறோம். அதாவது பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா ஏலக்காய், அப்புறம் பட்டை 4 கிராம்ஸ், அவ்வளோதாங்க. வேறு கல்பாசி, அன்னாச்சிப்பு இதெல்லாம் போடக்கூடாது நம்ம புலாவுக்கு. இது மட்டும்தான் போடணும், இதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஹோல் கேஷ்யூஸ் வந்து ஒரு 20 வந்து சேர்த்துக்கணும். நான் 3 கப்புக்கு வந்து 20 சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் 1 கப் பண்ணிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு நீள நீளமாக நறுக்கின வெங்காயம் 1, அப்புறமா பச்சை மிளகாய் 2, ஜஸ்ட்டு ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா இதோட உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கப்பு பண்ணிங்கன்னா இதை அப்படியே பாதியாக்கிடுங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடணும் இல்லையா. ஸோ முதல்ல வந்து உருளைக்கிழங்கு, அப்புறமா வந்து கேரட், இதோட பட்டாணி, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட வந்து இன்றைக்கி க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், அதுக்கப்புறமா வந்து ரெட் கேப்சிகம் இருந்தது. இவ்வளோதான் வெஜிடபிள்ஸ் எனக்கு இருந்தது. நீங்கள் சேர்க்குறப்போ இதெல்லாம் அவைலபிள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஒரு குக் பண்ணுங்கள். மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நம்ம இது நல்லா குக் ஆகிருக்கும். இதோட 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து நான் மொத்தமாக 3 கப் அரிசிக்கு 5 கப் அளவு நான் தேங்காய் பால் எடுத்துட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதோட நம்ம வந்து அரிசி வந்து சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நான் ஜஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துட்டேன். இதோட நான் நெய் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா இதில் இருக்க நெய்யே போதுமானது. இது கரெக்டாக 7 நிமிஷம் தான் குக் பண்ணும், கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் குழஞ்சிடும். அதனால் நான் ஒரு 7 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ண வச்சுட்டு இன்பிட்வீனில் அப்பப்போ கிளறி விடணும். பாருங்கள், இன்பிட்வீனில் கிளறி விட்டுட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக தெரியும், தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும், பட் இதே போதுமான தண்ணி தான். இதுக்கப்புறம் பாருங்கள் புலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது, உங்களுக்கு ஒருவேளை இது வேகலை, உங்களுக்கு இன்னும் நல்லா குக் ஆகணும்னு தோணுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் லிட் மட்டும் கவர் பண்ணி வைங்க. இந்த சூட்லேயே வந்து வெந்துடும். ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இது பாருங்கள், நான் ஜஸ்ட்டு கிளறி விட்டுட்டு நான் மூடி வச்சிட்டேன். கொஞ்சம் ஒரு 1 மினிட் 2 மினிட் நம்ம ஆஃப் பண்ணால் கூட இந்த சூட்லேயே வந்து நல்லா குக் ஆகிடும். இதை அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதோட நான் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் நிறைய கார்லிக் கூட இனிஷியலாக போட்டுக்கலாம். நான் போடலை இதில். பாருங்கள் ரைஸ் எல்லாம் எப்படி நான் ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு சொல்லி, உதிரி உதிரியாக நல்ல ஃப்ளேவராக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவருங்க இது. ஏன்னா தேங்காய் பாலில் வெறும் பிரியாணி ஸ்பைசஸ் மட்டும்தான், மஞ்சள் மிளகாய் பொடி, கரம் மசாலா வேறு எதுவும் நான் ஆட் பண்ணல. ஸோ இது ரொம்ப புலாவ் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம பெஸ்ட் காம்பினேஷன் குழந்தைங்களுக்குனால் டொமேட்டோ சாஸும் நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட்டும் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செதன் ஃபிட் ஃபை யூ. தேங்க்யூ. இன்னொரு ரெசிபியில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.